வெல்கம் டு ஏஜே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கற்றாழை சோப்பு. யூவி ரேஸ்லேருந்து பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு கற்றாழை சோப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு ரெண்டு பீஸ் கற்றாழை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணி அதை உள்ள சோத்து கத்தாளமாங்களா அந்த சோறு மாதிரி இருக்கும்ல வெளியில் அந்த ஜெல்ல எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டு சோப்பு தான் பண்ண போகிறேன், அதனால் ரெண்டு லீஃப் எடுத்துருக்கேன். நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அளவை கூட்டிக்கோங்க. இது மிக்சியில் அடித்தா இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இது மிக்சியில் அடிக்காது, அதனால் கொஞ்சமான அளவு தான் எடுத்துருக்கோம். அதனால் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. அடுத்து வழக்கமான ஸ்பெஷுவல் மெத்தடு தான். ஒரு மடங்கு காஸ்டிக் சோடா எடுத்திங்கன்னா ரெண்டரை மடங்கு தண்ணி, அந்த ரெண்டரை மடங்கு தண்ணியில் காஸ்டிக் சோடாவை போட்டுருங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கலக்குங்க. சூடாகும் தண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃபேனு கட்டிட்டு கூட உட்காந்துக்குங்க. இது அப்படி தான் பண்ணேன். எல்லாருமே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இந்த காஸ்டிக் சோடா எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும்னு. அது சாதாரண இந்த பினாயல் ப்ளீச்சிங் பவுடர்லாம் ஹோல்சேல் விற்கக்கூடிய கெமிக்கல் கடைகளில் தான் கிடைக்கும். 60 ரூபா 50 ரூபா தான் விலை, அதுக்கு மேலே இல்லை. நான் வாங்கினது 50 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். இப்போ 60 அந்த ரேட்டு தான் மார்க்கெட்டில் போகுது, பார்த்து வாங்கிக்கிங்க. வழக்கம் போல் ஒரு மடங்கு காஸ்டிக் சோடாக்கு 2.5 மடங்கு தண்ணி, 1.5 மடங்கு எண்ணெய். நான் இப்போ செய்ய போகிறது ரெண்டு சோப்பு செய்கிறேன். அது நமக்கு வந்து சோப்பு கிடைக்கிறது வந்து என்னோடய அளவுக்கு 200 கிராம் சோப்பு, 1 கிராம் ஒரு சோப்பு 100 கிராம் இருக்குது. அந்த மாதிரி பார்த்துக்குங்க, உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு முதல் மெஷர் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. 1 மடங்கு காஸ்டிக் சோடாக்கு 2.5 மடங்கு தண்ணி, 1.5 மடங்கு இது தேங்காய் எண்ணெய். அடுத்து இந்த ஜெல்லை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு இந்த கலவை, நல்ல தோசை மாவு மாதிரி ஒரு பிசுபிசுன்னு ஒரு பதத்துக்கு வரும். அடுத்து கத்தாழை இந்த மாதிரி நல்லா கத்தாழை ஜெல்லை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த வாசனை இல்லாமல் வீட்டில் உள்ளவங்கள திருப்திப்படுத்தவே முடியல, அதனால் ஒரு ஸ்பெஷல் பர்ஃப்யூம் ஒன்று போட்டிருக்கேன். இந்த தடவை செண்டு காண்டி செண்டு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. என்னோடய அதே ஒரு மெத்தடு தான், இப்போ மறுபடியும் அதே டை தான், மோல்டு தான். இந்த டாய்ஸ் எங்களுக்கு செட் ஆயிடுச்சு, சைஸ் கரெக்டாக இருக்குது 100 கிராம் இதில் ஊற்றுனா. அதனால் இந்த ரெண்டு டாய்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேப்பர் வந்து கட் பண்ணாமல் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு புது மெத்தடில் ஊற்றி வச்சுருக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து 24 மணி நேரத்தில் எடுக்க சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லியிருந்தேன். ஒரு 48 மணி நேரத்தில் எடுத்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ வந்து 48 மணி நேரம் கழிச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். இந்த மாதிரி ஊற்றிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு இடத்துல வச்சுருங்க. இந்த இப்போ எடுத்துட்டேன், பேப்பரில் எடுத்தது சரியாக வரல, அழகாக வரவழிய சோப்பே கெடுத்துருச்சு. இந்த ஃபஸ்ட்டு மோல்டு இந்த மாதிரி சூப்பராக வந்துருச்சு. ரெண்டாவது வித்தியாசமாக புதுசாக செஞ்சு பார்த்தேன், அந்த பேப்பரில் உள்ள பிரிண்டிங்லாம் ஒட்டி கொஞ்சம் அலங்கோலமாகிருச்சு. பார்த்துக்குங்க, வேறு எதுவும் மெத்தடில் நீங்கள் செலக்ட் பண்ணுறதான் செலக்ட் பண்ணிக்கோங்க. கத்தியை வச்சு கட் பண்ணி எடுக்கிற மெத்தடு தான் இப்போதைக்கு சிறந்தது, பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த தடவை சோப்பு வந்து ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்கு. இந்த கற்றாழை சோப்பு நல்ல மணமாகவும் இருக்குது. நீங்கள் வாசனை திரவியம் போடணும்னா அவசியம் இல்லை, இந்த மாதிரி கத்தி வச்சு வெட்டி எடுத்தது தான். ஒன்று அந்த சைடு உள்ளது, இது பேப்பர், அந்த பேப்பரில் உள்ள பிரிண்ட்லாம் பட்டுருச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.